உங்கள் பரணி டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். 1843 முன்பு இந்த திருநெல்வேலி மாநகரத்திற்கும் பாளையங்கோட்டை நகரத்திற்கும் இடையே படகு போக்குவரத்து தான் இருந்தது. இதை மாற்றி பாலம் அமைக்க வேண்டும் என்று 1840 மார்ச் 10 கலெக்டர் தாம்சன் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒரு கூட்டம் நடத்தி 50 லட்சம் ரூபாய் செலவில் இந்த பாலத்தை அமைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்பொழுது சுலோச்சன முதலியார் அவர்கள், அன்றைக்கு சிறஸ்தாராக இருந்த சுலோச்சன முதலியார் அவர்கள், தன்னுடைய குடும்பத்தாரின் ஒத்துழைப்புடன் இந்த 50 லட்சம் ரூபாயை அவர்களே தனி மனித கொடையாக கொடுத்து இந்த பாலத்தை கட்டி முடிக்க உதவி 1843 நவம்பர் மாதம் இந்த பாலமானது திறக்கப்பட்டது. இன்றைக்கு இது 173 ஆண்டுகள் முடிந்து 174வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. இந்த பாலத்தையும் ஒரு மரியாதை செய்து இதை கட்டிய சுலோச்சன முதலியார் அவர்களுடைய நினைவையும் கூட்டமாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறோம். அந்த விதத்தில் இந்த 174வது பிறந்த நாளை இன்றைக்கு இந்த பாலத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி எல்லாருமாக சேர்ந்து மரியாதை செய்து உள்ளோம்.